எல்லா ஸ்மார்ட்போன் பயனர்களுக்கும் ஐபோன் என்பது ஒரு கனவாகவே இருக்கும். ஐபோனில் உள்ள வசதிகள் அனைத்தும் ஆண்ட்ராய்ட் போன்களிலேயே வந்துவிட்டாலும் ஐபோனுக்கான மோகம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. ஆண்டுதோறும் புது புது மாடல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் பழைய போன் கையில் இருக்கும் போதே புது போன் சந்தைக்கு வந்த உடனேயே வாங்க வேண்டும் என துடிப்பவர்கள் உலகில் ஏராளம். இதற்கு காரணம் ஸ்டீவ் ஜாப்ஸின் தொலைநோக்கு சிந்தனைதான். அடுத்த தலைமுறையை நாம் தான் ஆள வேண்டும் என்று யோசித்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அதை சாதித்துவிட்டு சென்றிருக்கிறார். இப்படியாக உலக புகழ்பெற்ற ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன்கள் தயாரிப்பு அதிகம் நடைபெறுவது சீனாவில்தான். ஆனால் அமெரிக்கா சீனா இடையே நிலவும் வர்த்தக மோதல் காரணமாக எந்த நேரத்திலும் ஆப்பிள் நிறுவனத்துக்கு ஆப்பு தயாராகலாம் என்று உணர்ந்தே இருக்கிறது அந்நிறுவனம். இதனால் சீனாவுக்கு பதிலாக வேறு நாடுகளில் ஐபோன் தயாரிப்பை மேற்கொள்ள ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டு வந்தது. அந்த வகையில் இந்தியாவில் ஐபோன்களை தயாரித்து அதனை உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்யவும் கடந்த ஆண்டு முதலே திட்டமிடப்பட்டது. தைவான் நாட்டைச் சேர்ந்த ஆப்பிள் நிறுவனத்தின் தயாரிப்பு பங்குதாரரான ஃபாக்ஸ்கான் நிறுவனமும் இந்தியாவில் முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டி வந்தது. சென்னையில் உள்ள ஆப்பிள் நிறுவன தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் உலகமெங்கும் விற்பனை செய்யப்படும். ஐபோன் தயாரிப்பில் உதிரி பாகங்கள் வழங்கும் உள்நாட்டு நிறுவனங்களும் ஆப்பிள் நிறுவனத்தின் இத்திட்டத்தில் கைகோர்த்து முதலீடு செய்யப் போகிறார்கள் என்ற செய்திகள் வதந்திகள் போலவே வளம் வந்தாலும் இரு நிறுவனங்களும் தற்போது உண்மை என்பதை உறுதி செய்துள்ளன. இந்தியாவில் ஐபோன் தயாரிப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரம் எது தெரியுமா? சென்னைதான். ஆம், சென்னையில் இருந்துதான் இனி உலகம் முழுவதும் ஐபோன்கள் பறக்கப் போகின்றன. தமிழகத்தில் தற்போது முதலீடுகளை அதிகப்படுத்தியுள்ள ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழகத்தில் மொத்த உற்பத்தியை விரைவில் தொடங்கவிருக்கிறது. சீனாவில் பாதி, சென்னையில் பாதி என்று செய்யப்பட்டு வந்த உற்பத்தியை நிறுத்திவிட்டு மொத்தமாக சென்னையில் உற்பத்தி செய்வதை நோக்கமாக கொண்டு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இத்தகைய பெரிய முதலீட்டை செய்திருக்கிறது. சென்னையில் இனி அனைத்து ஐபோன் தயாரிப்பையும் மொத்தமாக செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே சென்னையில் இருக்கும் ஃபாக்ஸ்கான்களை தான் ஐபோன் XR வகை ஐபோன்களில் சில பாகங்களை உற்பத்தி செய்திருந்தது. ஆனால் மொத்தமாக உற்பத்தி செய்யவில்லை. குறிப்பிட்ட சில பாகங்கள் மட்டுமே சென்னையில் உற்பத்தி செய்யப்பட்டன. அதனால் இதை முழுமையாக மேட் இன் இந்தியா என்று நாம் சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த நிலையில் மொத்தமாக முழுக்க முழுக்க சென்னையிலேயே ஐபோனை தயாரிக்க ஆப்பிள் நிறுவனமும் ஃபாக்ஸ்கான் நிறுவனமும் முடிவு செய்திருக்கின்றன. அதாவது ஆப்பிள் நிறுவனத்தின் அடுத்த வெளியீடான ஐபோன் 11 மாடலை மொத்தமாக சென்னையில் உற்பத்தி செய்ய ஃபாக்ஸ்கான் நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது. சென்னையில் உற்பத்தி செய்யப்படுவதால் இந்த போனில் இனி மேட் இன் இந்தியா என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்த 3 வருடங்களுக்கு ஆப்பிள் நிறுவனத்தின் அனைத்து மாடல்களும் இங்கேயே உற்பத்தி செய்யப்படவும் வாய்ப்புள்ளதாக அந்நிறுவன வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் ஏற்கனவே ஆப்பிள் நிறுவனத்திற்கு உதிரி பாகங்களை அனுப்பும் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் உள்ளது. அதேபோல் அவர்கள் சென்னையில் கூடுதலாக 7,500 கோடி ரூபாயை முதலீடு செய்ய இருக்கிறார்கள். இதற்கான பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது. தைவானைச் சேர்ந்த இந்த நிறுவனம் சீனாவிலிருந்து மொத்தமாக வெளியேறி சென்னையில் பல்வேறு முதலீடுகளை செய்யவிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் ஆப்பிள் நிறுவனம் இந்திய சந்தையில் சந்திக்கும் மிகப்பெரிய நெருக்கடியான இறக்குமதி வரி மிச்சமாகும். அதாவது இந்திய சந்தையில் 22% வரை ஆப்பிள் நிறுவனம் இறக்குமதி வரி செலுத்துகிறது. இந்தியாவில் உற்பத்தி தொடங்கும் பட்சத்தில் ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன்கள் விலை இனி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன.